இஸ்லாத்தினுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டால் இறைவனை நம்புகின்றோம், அவன் சொன்னபடி நடக்கின்றோம், திருக்குறானுடைய போதனைகளின்படி நடக்கின்றோம். அத்தோடு நபிகள் நாயகத்தின் மீது நாம் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். முகப்பத்தே ரசூல் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் முழுமையாகாது. நபிகள் நாயகத்தின் மீது நாம் அன்பு கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் மீது அளப்பரிய அன்பை நாம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் முழுமையான முஸ்லீம்களாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொன்னவர்கள் அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்பது அனைவர்களுக்குமான மார்க்கம். சகோதரர் இனிக்கோ இளையராஜ் வந்திருக்கின்றார். இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய ஈசா நபியை நாம் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீம்களாக இருக்க முடியாது. ஆதம் நபியிலிருந்து எண்ணற்ற நபிமார்கள் உலகத்தினுடைய மாந்தர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு வந்தார்கள். அப்படி வந்த தூதர்களிலே இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்திருக்கின்றார்கள். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை நெறியிலே அற்புதமான விளக்கங்கள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் அவசரமாக கூடி அவசரமாகவே நாளை முடிக்க வேண்டிய நாடாளுமன்றத்தை இன்றே முடித்து விட்டார்கள். நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு என அறிவித்திருக்கின்றார்கள். அது நடைமுறைக்கு வருவதற்கு 15 ஆண்டுகள் ஆகும் என அறிவிப்பு செய்யப்பட்டு, ஏன் அவசரமாக இந்த சட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்தார்கள் என்று விவாதம் சென்று கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒன்றியத்திலே ஆளக்கூடியவர்கள் பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படைத்தோமையானால், அன்றைய காலம் என்பது ஐயாமுல் ஜாஹிலியா மடமையர்களுடைய காலம். 1500 வருடங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த காலத்திலே அரபுலகத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் பிறந்த குழந்தையை சுடு மணலிலே புதைக்கக்கூடிய சூழலை, பெண் குழந்தை என்று சொன்னாலே முகத்தை திருப்பக்கூடியவர்களாக அன்றைய அரபியர்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்ட காலத்திலே பிறந்த அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்திலே எப்பொழுது உரிமை வழங்கப்பட்டது? 1989ஆம் ஆண்டு திமுகவினுடைய ஆட்சியிலே கலைஞர்கள் தான் பெற்றோருடைய சொத்திலே பெண் குழந்தைகளுக்கும் உரிமை இருக்கின்றது என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெற்றோருடைய சொத்திலே பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என அறிவித்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். ஆண்களும் பெண்களும் கல்வி கற்க வேண்டும், தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். பெண்கள் காம பொருட்கள் அல்ல, பாதுகாத்து அவர்களை மரியாதைக்குரியவர்களாக மாற்றிய புரட்சி தலைவர் அண்ணன் பெருமானார் அவர்கள். அவருடைய காலகட்டத்திலே பார்த்து பாருங்கள், அவர்களுடைய ஹதீஸுகளை எல்லாம் அதிகமாக தொகுத்தவர்கள் அவருடைய மனைவி கதீஜா அவர்களும் அவருடைய மகளார் பாத்திமா அவர்கள் தான் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே பெண்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் அண்ணன் பெருமானார் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். பெண்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இன்றும் கூட இந்தியாவிலே கணவன் இறந்துவிட்டால் மனைவியை கணவனோடு எரிக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று கூட ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே கணவன் இறந்துவிட்டால் மனைவியையும் எரிக்கக்கூடிய சூழ்நிலை,
மறுமணமே முடிக்க முடியாத சூழ்நிலை இன்றும் இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் கணவன் இறந்துவிட்டால் மறுமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை, கணவனோடு வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொன்னால் திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு பெண்கள் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சரியச் சட்டத்திலே அண்ணன் பெருமானார் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இப்படி பெண்களுக்கான ஏராளமான உரிமைகளை எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் பெருமானார் அவர்களுடைய போற்றுதலை எல்லா காலங்களுக்கும் நாமும் போற்றி இந்தியா என்ற நாடு என்று எதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது நமக்கு எல்லாம் தெரியும். சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய வகையில் நமக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம் சமுதாய மக்களை உணர்ச்சிக்கு உள்ளாக்கி எதையுமே சிந்திக்காத அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டத்திலே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வு நவீன நாயகத்தினுடைய காலத்தில் கூட அவர்கள் சத்திய நெறிய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அவர்களுக்கும் எண்ணற்ற கொடுமைகளை எல்லாம் செய்தார்கள். அனைத்து கொடுமைகளையும் அவர்களுடைய நன்னடத்தையின் காரணமாக, நேரிய வழிகாட்டுதலின் காரணமாக, அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக அனைத்தையும் முறியடித்து யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான புரட்சியை செய்தவர் நம்மளுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அனைத்து பிரச்சனைகளுக்கும், நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையே, அவருடைய வரலாறே நமக்கு படிப்பினையாக பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாக்களை தொடர்ந்து நடத்துவோம். சமூக நல்லிணக்கம் தலைப்பதற்கு நாம் எல்லோரும் எல்லா காலத்திலும் துணை நிற்போம். இந்தியா என்ற ஒரு அற்புதமான நாட்டிலே சிறுபான்மை சமுதாயம் உரிமைகளை பெற்று நாம் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வளர்வதற்கு நாம் எல்லோரும் இணைந்து பணியாற்றுவோம் என்ற வேண்டுகோளோடு சிறப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நவீனேசர்கள் ஆன்மீக பேரவை நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக நிஜாமுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கமுதி சம்சுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளும் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஃபாக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.